ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்திர பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். இதை வந்து இம்பார்ட்டன்ட் நினச்சா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்டாக தெரியும். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா யாரா அவன் பூமர் அங்கிள் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கன்வே ஆகும். ஸோ எனக்கு தோணுனதை நான் ஒரு ஷேர் பண்ணேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு 3-4 வீடியோ போட்டிருப்போம் இந்த ஒரு டாப்பிக்கை பற்றி, அதாவது கெரியர் பில்ட் பண்ணுறது, ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் வெளியே வரும்போது எந்த மாதிரி வேலையை சூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ நம்ம ஃபுட் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நேற்று தான் பார்த்தீங்கன்னா ஓணம் செலிப்ரேஷன் இன் அவர் ஆஃபீஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பேன். அதாவது எங்களோட ஆஃபீஸில் ஓணம் செலிப்ரேஷன் பண்ணோம். அப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனி நேம் வந்து கேட்டிருந்தீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வேலை பார்க்குறீங்க அந்த மாதிரிலாம் சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் ப்ரைவேட் மெசேஜரையும் வந்துட்டு, ப்ரோ என்ன ப்ரோ உங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ண முடியுமா, வேகன்சி இருக்கா, அந்த மாதிரி சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக இருக்கேன் ப்ரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன படிக்கிறதுன்னு தெரில, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், நான் பிபிஓவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் படித்ததுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, என்னால் அதில் அவங்க தர 5000-6000 என்னால் வேலை பார்க்க முடியல, வாய்ஸ் நோட்லாம் பார்த்து அனுப்பிச்சு ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா கஷ்டமாலாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போ உள்ள சூழ்நிலையில், இப்போ எங்கள் கம்பெனிலே ஒரு ஆன்போர்டிங் யாராவது பண்ணுறாங்க, ஹையரிங் பண்ணுறாங்கன்னா ஃப்ரெஷருக்கு வந்து அவங்க பேசிக்காக பார்க்குறது, நீங்கள் வந்து காலேஜை பற்றிலாம் தயவு செஞ்சு கவலை பண்ணாங்க, நீங்கள் ஒரு இ கிரேட் வாங்கி பாஸ் ஆனாலே போதும், அதுவே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எலிஜிபிலிட்டி தான். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் காலேஜில் இவ்வளோ ஸ்கோர் வச்சுருக்கணும், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிருக்க அப்படிலாம் இல்லை, ஒரு கம்ப்ளீட் பண்ண ஒரு டிகிரி, காலேஜ் முடித்து நீங்கள் வெளியேறும்போது ஒரு 3 அரியர் 4 அரி இருந்தாலும் அடுத்த செம்மில் ஒரு வித்தின் ஒரு 6 மந்த் கேப்பில் நீங்கள் கிளியர் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிகிரி உங்கள் பேரில் இருந்தாலே போதும், நீங்கள் படித்து முடித்து ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த ஃப்ரெஷர் கேட்டகரியில் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஓகேவா? நான் படித்து முடித்து அரியரை வச்சு 3 வருஷம் கழிச்சு தான் கிளியர் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ரெஷர் கேட்டகரியில் வரமாட்டீங்க. இப்போ பொதுவாகவே இப்போ ஒரு ஹையரிங் போடுறாங்க அப்படின்னா பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 2022 2023 இந்த 2 இயர் தான் பார்த்தீங்கன்னா, கரண்ட் இயரையும் ப்ரீவியஸ் இயரையும் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் கேட்டகரியிலே பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் இன்ஜினியரிங் நீங்கள் எந்த டிகிரி படித்தாலும் 1 இயருக்குள்ளே இருக்கீங்களா, நீங்கள் தாராளமாக எலிஜிபிள் தான். அடுத்து கரெக்டாக நீங்கள் ஐடி கம்பெனிக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை வந்து சரளமாக பேச கற்றுக்கோ. நான் வந்து ஒரு டாப்பிக்கை கொடுத்து நீங்கள் புலி மாதிரி பேசணும்னு நான் சொல்ல வரல. இப்போ செல்ஃப் இன்ட்ரோவே நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து எந்த ஒரு பிழையும் இல்லாமல் கரெக்டாக ஒரு ஃப்ளூயண்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ப்ரொனவுன்ஸ் பண்ணி ஒரு உங்களை பற்றின டீட்டெயில்ஸை A to Z சொல்லும் போதுனாச்சு அந்த இங்கிலீஷில் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் பேசினாலே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க ஓகே நல்லா பண்ணுறேன், மேனேஜ் பண்ணிக்குவான், அடுத்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இது வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஏன்னா மொதல் எடுத்தோடனே அபவுட் யுவர் செல்ஃப் உங்கள் ரிசியூமை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் அபவுட் யுவர் செல்ஃபை சொல்லுவீங்க. ஸோ அதுதான் நீங்கள் அடுத்து ரிசியூமில் என்ன போட்டிருக்கீங்களோ அதுலேருந்து ஒரு 2-3 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. இதே இது நீ எக்ஸ்பீரியன்ஸுக்கு வேறு கேட்டகரி, அதில் என்ன நம்ம வேலை செஞ்சுருக்கோமோ, ப்ரீவியஸ் கம்பெனியில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதில் அவனுக்கு நாலேஜ் இருக்கா, அவன் ரிசியூமில் போட்டதனாச்சும் அவனுக்கு தெரியுதா அப்படின்றத தான் பார்ப்பாங்களே தவிர அவங்களுக்கு இது ஃப்ரெஷ்ஷருக்கு மட்டும் நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அதுதான் 100%க்கு 100% பார்ப்பாங்க. நீங்கள் யார், எப்படி உங்களை வெளியே மற்றவங்கள்ட்ட காமிச்சுக்கிறீங்க, ஸோ அதுதான் மேட்ரு. அந்த என்ன சொல்கிறது, அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்களே, ஸோ அதுதான் அங்கே மேட்டர் ஆகும். ஃப்ளூயண்ட்டாக கொஞ்சம் உங்களை பற்றி தெரியறதுக்கு இங்கிலீஷ் மட்டும் நல்லா படும். அடுத்ததாக இது வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சொல்லும் போது கேளிக்கையாக இருக்கலாம், அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு அடிஷ்னலாக ஒரு கோர்ஸுன்றது பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமிக்குள்ளே போகணும், டெவலப்பராக போகணும் அப்படின்னா அந்த பேசிக்கில் C++ ஜாவா பைத்தான் இந்த மாதிரி இதில் ஏதாச்சும் ஒரு இதில் ஸ்ட்ராங்காக இருங்க. நிறைய பேர் சொல்லலாம் C++லாம் சின்ன குழந்தை படிக்கிற இந்த இதுக்கு வந்து அது சூட்டே ஆகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஜாவால அவுட்டேட்டட் ஆகிடுச்சு இப்போ உள்ளது பைத்தான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது, அவங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது பேசிக் நாலேஜ் இருக்கா இல்லையா. நீங்கள் பேசிக்காக படிக்கணும்னா ஒன்று C++ ஏதாச்சும் ஒரு படித்து அதில் வந்து கொஞ்சம் A to Z ஏதாச்சும் டாபிக் வந்து ஸ்ட்ராங்காக இருங்க. அதே மாதிரி தான் ஜாவாவும், அதுக்கப்புறம் பைத்தான், இந்த மூணில் எதுனாலும் சரி நீங்கள் டெவலப்பிங் போகலாம். இல்லைப்பா எனக்கு காலேஜ் படிக்கும் போதே இந்த கோடிங்லாம் எனக்கு மண்டியில் ஏறவே வர சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னா நீங்கள் வந்து நெட்ஒர்க்கிங் ஃபீல்டு இல்லை சப்போர்ட்டிங் ஃபீல்டு வந்து சூஸ் பண்ணலாம்.
அது வந்து பார்த்திங்கன்னா சிசிஎன்ஏ, அதுக்கப்புறம் நெட்ஒர்க்கிங் ரிலேட்டடாகவே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான படிப்பு இருக்குது. பேசிக் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டம் ஹார்ட்வேர் அண்ட் நெட்ஒர்க்கிங் சிசிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் படித்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டிங் டிவிஷனில் போகலாம். சப்போர்ட்டிங் டிவிஷன்றது வந்து எல்லா கம்பெனிலையும் இருக்கிற ஒரு விஷயம். ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து மாறும். ஒரு சில கம்பெனியில் ரிமோட் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி வரும். ஒரு சில கம்பெனியில் பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே உள்ள எம்ப்ளாயர்ஸுக்கு வந்து ஹார்ட்வேர் அண்ட் நெட்ஒர்க்கிங் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வரும், அது ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து மாறும். இதுக்கும் சேலரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த உடனே ஒரு பீக் எதிர்பார்க்க முடியாது. டெவலப்பர்ஸ் மாதிரி இப்போ டெவலப்பர்ஸுக்கு ஃப்ரெஷருக்கே பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூரில் 22-25-30 அந்த ரேஞ்ச் தருவாங்கன்னா, நீங்கள் வர நெட்ஒர்க்கிங் சப்போர்ட் இன்ஜினியராக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 அந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூர் வரும். மதுரையில் பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8,000-10,000 தான் வரும் இந்த நெட்ஒர்க்கிங் சப்போர்ட்டிங் ஃபீல்டுக்கு. ஆனால் போக போக உங்கள் அதுலேயே உங்கள் நாலேஜ் அடுத்தடுத்து வளர்க்க வளர்க்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நீங்களும் லேக்ஸில் ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி டெவாப்ஸ் இன்ஜினியரும் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டிங் டீமில் இருந்தால் டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு சுவிச் ஆவாங்க. அதுவும் கரியர் பில்ட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு முதல் விஷயம், நீங்கள் ஒரு கோர்ஸை படிக்கிறீங்க, இப்போ காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜாக இருக்கலாம், எதாக வேணால் இருக்கலாம், அடிஷ்னலாக அந்த டிகிரியை முடிச்சுட்டு, அதாவது அரியர் இல்லாமல் சர்டிஃபிகேஷனை கையில் வாங்கிட்டு அடிஷ்னலாக உங்களோட எதில் போகணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சுருப்பீங்க. நான் ஐடி ப்ரொஃபஷன் போகணும், இல்லை இந்த மாதிரி ஒரு இதுக்கு உள்ளே போகணும், அதுக்கான ஒரு சின்ன ஒரு சர்டிஃபிகேஷனை முடிச்சு வைக்கிறது இன்றைக்குள்ள காலகட்டத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் கமெண்ட்ஸ்லாம் நிறையா பேர் சொல்லியிருக்கேன், பட்டு ஒரு வீடியோவை போட்ட ஒரு கிளாரிட்டி இருக்கும் தான். நான் இது வந்து ஆல்ரெடி நான் போட்ட இது தான், அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லைவாகவே ஒன்று போட்டிருப்பேன். ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறது, நிறைய பேர் பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம சேனலில் ஃபாலோவர்ஸ் வரீங்க, ஆல்ரெடி உள்ளவங்க பார்ப்பீங்க, ஒரு கிளாரிட்டி கிடைக்குன்ற கண்டி தான் நான் பண்ணுறேன், வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா நானும் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், அரியர் வச்சு நம்மளாம் வேலைக்கு போவோமா அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான்லாம் அரியரில் பிட்டு எழுதி கொண்டு போயெல்லாம் மாட்டியிருக்கேன். ஸோ அந்த ஒரு கேட்டகரியில் உள்ளவன் நானே பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் சைடு வந்து போயிருக்கேன். எனக்கு கோடிங்னாலே பார்த்திங்கன்னா சுட்டு போட்டாலும் வராது. இப்போ கோடிங் படிக்கணுன்ற ஆர்வமும் எனக்கு இல்லை. ஏன்னா நான் சப்போர்ட்டிங்லேயே பார்த்திங்கன்னா நெட்ஒர்க்கிங்லேயே கொஞ்சம் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கனால அதிலே ஒர்க் பண்ணுறனால அதிலேயே நான் கொஞ்சம் பில்ட் பண்ணி போயிட்டே இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு கோடிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, அதனால நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஏதாவது சண்டேன்றதா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை எல்லாத்தையும் வச்சு அடுத்து ஒரு வீடியோ மேக் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.